ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லிஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தீபாவளி வந்துடுச்சு. எல்லாம் இனிமேல் பலகாரம் ஒன்று ஒன்றா எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதான். அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன முடியுமோ, எது உங்களுக்கு நல்லா கரெக்டாக தப்பு இல்லாமல் ஈஸியாக செய்ய தெரியுமோ அந்த பலகாரங்கள்லாம் செய்யுங்க. மற்றபடி இந்த மாதிரி யூடியூப்பில் எங்களை போல் நிறைய பேர் எல்லாமே சூப்பர் சூப்பராக அப்லோட் பண்ணுறாங்க எல்லா பலகார வகைகளையும். அந்த அளவுகளையும் பார்த்து எப்படி அவங்க செய்கிறாங்க என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது, புரியுது அப்படின்னா குறைச்ச அளவில் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுன்னா அப்புறம் அளவுகளை கூட்டிக்கோங்க. எல்லா பலகாரங்களையும் நீங்களே உங்கள் கைப்பட சூப்பராக ஸ்வீட்டு ஸ்நாக்ஸுன்னு எல்லாம் 100% ஹோம்மேடாக பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து, நெய்பர்ஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்கும் கொடுத்து, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க முடியாதவங்க வாட்ச்மேனு கீரைக்காரம்மா பூக்காரம்மான்னு இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு நம்மளை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கைப்பட இந்த மாதிரி எல்லாம் பலகாரங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி சந்தோஷம் நமக்கு. அப்புறம் நம்ம செஞ்சு கொடுக்குறத நம்ம வீட்டில் உள்ளவங்களும் ஹஸ்பண்டு பசங்க பேர பசங்க பொண்ணு மாப்பிள்ளன்னு எல்லாம் சாப்பிடும்பொழுதும் நமக்கு அதில் என்ன ஒரு அலாதி மகிழ்ச்சி இன்பம் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்ச பலகார வகைகளை சூப்பராக செஞ்சு இந்த தீபாவளியை அசத்துங்க. இப்போ நான் வந்து இந்த வருஷம் தீபாவளி பலகார வேலைகளையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தெத்துப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். எஸ் அதிரசம், அது தாங்க பண்ண போகிறேன். நான் போன வருஷமே அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க்கையும் கொடுக்குறேன். இந்த வருஷமும் திருப்பி அதிரசத்துலேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிரசம் நல்லா காட் கிஃப்ட்டு வருங்க. அதனால் நான் அதிரசம் தான் இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். 1 கிலோ மாவரிசி பச்சரிசி அப்படி சொல்லியே கேட்டு வாங்குங்க கடையில். வாங்கி அதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரங்க மேக்ஸிமம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த ஊர்ன அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியிலங்க நல்லா டேபிள்லேயோ தரையிலையோ உங்கள் வீட்டில் எங்கே இடம் வசதியோ அந்த இடத்துல நல்லா போட்டு ஃபேன் காற்றுலேயும் காய வைக்கலாம், ஃபேன் இல்லாமலும் காய வைக்கலாம். வெயிலில் கூட வெயில் நல்லா அடிச்சதுன்னா போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அரிசி காஞ்ச பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஈரமாக இருக்குது இப்போ கையில். இந்த கையில் இந்த மாதிரி இன்னும் கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1-2 ஒட்டணும், அவ்வளோதான். அதுதான் அரிசி நல்லா காஞ்ச பக்குவம். ரொம்பவும் காஞ்சிட்டா கூட நல்லா இருக்காதுங்க. அதுமாதிரி ரொம்ப ஈரமாக இருந்தாலும் அரிசியை அரைக்க முடியாது, திரி திரியாக வரும். அந்த பக்குவம் ரொம்ப கரெக்டாக பார்த்து எடுக்கணுங்க. நான் இப்போ இதை காஞ்சதும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி பக்குவத்தில் மிஷினில் கொண்டு போய் அரைக்க கொடுக்கும் பொழுது இடியாப்பத்துக்கு அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அப்போ தான் அவங்க வந்து நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் அதிரசத்துக்குன்னு சொன்னீங்கன்னா குறை குறைன்னு தான் அரைச்சி கொடுப்பாங்க. அதனால் இடியாப்பத்துக்கு வேணும்னு சொல்லி நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பாகு இது நான் வந்துங்க கிட்டத்தட்ட 1.5 to 1.5 கிலோ அரிசி நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து களைஞ்சி காய வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து 1 கிலோ வெல்லம் போடலாங்க. ஏன் 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். எப்பொழுதுமே அரிசி மாவு கொஞ்சம் கையில் கூட இருக்கிறது நல்லதுங்க. சில வெல்லம் நல்லாயிருக்கும், சில வெல்லம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்கும். நம்ம பாகில் அரிசி மாவை கொட்டி கிண்டும் பொழுது மாவு கொஞ்சம் தளர்த்தியாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம கையில் ஈர அரிசி மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை அதிரசத்தில் போட்டு நம்ம கிளறத்துக்கு சரியாக இருக்குங்க. சப்போஸ் அப்படி மாவு ஈர மாவு தீந்து போனால் கூட ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்த மாவை நல்லா கோலமாவு பக்குவத்துக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு சலிச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை எது வேணாலும் அந்த மாவில் பண்ணலாம். தட்டை எது வேணாலும் அந்த மாவில் நீங்கள் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். அதனால் அரிசி மாவை ஈர அரிசி மாவை
கொஞ்சம் கூட அளவே கையில் வச்சுக்கிட்டு ஒரு கிலோ வெல்லம், 1.5 கிலோ அரிசி, 1 கிலோ வெல்லம், வெல்ல பாகு வைக்கும்போது நான் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேங்க நான். ஸோ இப்போ அந்த அரிசி இப்போ காயட்டும். நான் அரிசி பக்குவத்தை காமிச்சிட்டு மிஷினில் மாவை அரைச்சிட்டு வந்து பாக வச்சு கொட்டி கிண்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளியை சூப்பராக கொண்டாடுவோம். ஸ்வீட்டடு கொண்டாடுங்கிற மாதிரி ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்து நான் என்ன செய்ய போகிறேங்கிறத சஸ்பென்ஸ், ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு அப்லோட் பண்ணுறேங்க நான். ஓகே, இப்போ பாருங்கங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நான் காய வச்சுட்டேங்க அரிசியை. நல்லா காஞ்சி போச்சு பாருங்கள், பாருங்கள் கையில் நல்ல ஒரு ஈரத்தன்மை தெரியுது. இப்படி பாருங்கள், முட்டா ஓரளவு கையில் ஒட்டுது பாருங்கள் அரிசி. இதாங்க பக்குவம், இதுக்கு மேலே ரொம்ப காய வைக்கக்கூடாது. அரிசியில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கணுங்க, அப்போ தான் ஈர அரிசி நம்ம அரைக்கும்போது நல்லா வருங்க உங்களுக்கு. இப்போ இது நான் இது வந்து ஃபேன் காற்றுலே தான் இதை நான் காய வச்சேன் நான், வெயிலில் கூட நான் காய வைக்கல. பாருங்க ஈரமாக இருக்குது அரிசி, அவ்வளோதாங்க. இப்போ இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வாங்குங்க. பாருங்கங்க, இந்த ஈர அரிசி மாவை இடியாப்ப மாவும் இடியாப்ப மாவுக்குன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து ஜல்லடையில் சலித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாகு வச்சு இந்த மாவை கொட்டி கிளற வேண்டியதுதான். இப்போ பாருங்கங்க, நான் வந்து ஒரு 1.5 கிலோ அளவு அரிசி மாவை தான் ஊற வச்சு மாவாக ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து நான் இப்போ 1 கிலோ அளவு வெல்லங்க அதை இப்போ பாகு வைக்க போகிறேன் நான். நான் முன்னையே சொன்ன மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு கூட வச்சுக்கிறது நல்லதுங்க. கரெக்டாக அப்படியே ஒன்றுக்கு ஒன்றுன்னெல்லாம் வச்சிங்கன்னா சமயத்தில் அரிசி பக்குவமும் இருக்குது, வெள்ள பக்குவமும் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும் பொழுது டக்குன்னு நமக்கு மாவு பத்தலைன்னா கஷ்டமாக போயிடுங்க. அதனால் கொஞ்சம் கூடவே அரிசி மாவு, ஈர அரிசி மாவு கையில் வச்சுக்கிட்டு அதிரச மாவு பண்ணுங்கள். இப்போ பாகு வச்சுட்டு பாகு பதம் காட்டுறேன் நான். இப்போ இந்த 1 கிலோ வெள்ளத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு சொம்பு, இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 டம்ளர் தண்ணி பிடிக்குங்க. 250 ml அளவு உள்ள டம்ளர் அந்த தண்ணி பிடிக்குங்க இந்த சொம்பில். ஸோ நீங்கள் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டம்ளர் தண்ணிங்க ஊற்றி இப்போ பாகு வச்சுருக்கேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றி பாகு வச்சிங்கன்னா தண்ணி கூட ஊற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு பாகு பதம் வட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. கொதிச்சு 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 இந்த பாகு பதம் வர்றதுக்குள்ளே நமக்கு பொறுமையே போயிடும். அதனால தான் ஓரளவு தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வச்சு பாகு பதம் வச்சு பண்ணோன்னா சீக்கிரம் நமக்கு வந்து அதிரசம் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த பாகு வச்சுருக்கேன், கொதிச்சிக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். இந்த பாகு கொதிக்கும் போதேங்க என்கிட்ட கொஞ்சம் சுக்கு பொடி இருந்தது, அதை வந்து ஜலிச்சு வச்சுருக்கேங்க. இந்த சுக்கு பொடியிலேருந்து நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்கோங்கங்க. இது 1 கிலோ மாவு இல்லையா, சாரி 1.5 கிலோ மாவு, ஆனால் வெல்லம் 1 கிலோ, அதுக்கு வந்து நல்ல 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காவும் அது மாதிரி வாசனைக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். மாவு பாகு வந்து கொதிச்சு மாக கிளறத்துக்கு முன்னாடி பாகில் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்கங்க. சேர்த்துக்கிட்டு பாகு ரெடியானது மாவை கொட்டி கிளற வேண்டியதாங்க. நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கங்க. பாகு நல்லா கரைஞ்சிச்சு, அதை நல்லா வடிகட்டிடுவோம். இப்போ இங்கே பாருங்க அடியில் எவ்வளோ குப்பை சத்தம் இருக்கு பாருங்க. இந்த பாகை வடிகட்டிட்டுங்க, திருப்பி வச்சுருக்கேன், கொதிக்கிட்டோம் நல்லா. நான் பாகு பதம் வரும்பொழுது நான் காட்டுறேங்க நான் எப்படி இருக்கணும்னுட்டு. இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பாகு கெட்டி ஆகும்போது ஊற்றி உருட்டு பதங்க, நான் காட்டுறேன் அது எப்படின்னுட்டு. இந்த மாதிரி அதிரச மாவெல்லாம் கிளறும் பொழுதுங்க நல்ல வாய் அகலமான இந்த மாதிரியெல்லாம் இந்த பிரியாணி ஒட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒட்டாவில் எவ்வளோ மாவு நம்ம கிளறுறோமோ
அதுக்கு தகுந்த அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டாலாம் செலக்ட் பண்ணிட்டு அதில் கிண்டுங்க அதிரச மாவை. அப்போ தான் மாவு கொட்டி நல்லா நம்ம கிளறும்பொழுது நல்லா வாட்டமாக நல்லா வருங்க மாவு. பாருங்கங்க, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன். பாகு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் பக்குவம் வரல. கொஞ்சம் கெட்டியாகும்போது இந்த ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர், இந்த நெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டு பாகுப்பதம் பார்க்கணுங்க. பாருங்க, பாகு நல்லா எகிட்டு வருது பாருங்க, சூப்பராக பாருங்க. இப்போ தண்ணியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க, பாருங்க கரையுது பாருங்க. ஊற்றுனா அப்படியே டக்குன்னு நிற்கணும் பாவு கரையாமல். அந்த மாதிரி நிற்கிற பாகை நம்ம எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நல்லா உருண்டை வரணும். அந்த உருட்டின பாகை அழுத்தினோன்னா நல்லா அழுந்தணும், அதுதாங்க பக்குவம். இப்போ பாருங்கங்க, பாகு ரெடி ஆயிடுச்சு. தண்ணியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நீங்கள் பாருங்க, இப்போ அப்படி எடுத்து நீங்கள் பாருங்க, கையில் இப்படி எடுத்து இப்படி உருட்டணும். உருட்டும்போது நல்லா உருண்டு வரணும். இங்கே வரணும் அண்ட் இங்கே வரணும். இப்படி அழுத்தினா அழுந்தணும், அவ்வளோதான். இதை எடுத்து பாருங்க, இன்னொரு தடவை கூட இதை உருட்டி காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா வச்சு கையால் இப்படி லைட்டாக உருட்டுங்க, உருண்டை வரும் நல்லா உருண்டையாக. இங்கே வரணும், இப்படி அழுத்தணுன்னா அழிஞ்சிருது பாருங்க, அவ்வளோதான். இன்னொரு தடவை கூட காட்டுறேன் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், 5 நிமிஷம் வாயால் சொல்கிறோம், அந்த ஒரு சூடு பொறுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, உருட்டிட்டோமா, ஜம்முன்னு உருட்ட வருது பாருங்க. இதுதான் உருட்டு பதம் பாருங்க. இதை இப்படி அழுத்தினோன்னா நல்லா ஸ்மாஷாக உருணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி இந்த மாவு பாவில் இந்த மாதிரி மாவை கொட்டி கொட்டி கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. இது ஒருத்தர் போட ஒருத்தர் கிளறன்னு இருந்தால் சரியாக இருக்கும். அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு உங்களுக்கு கடைசியாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேங்க. நான் இப்போ பாருங்கங்க, மாவு ஃபுல்லாக நல்லா கிளறி ஆச்சுங்க. மாவு வந்து கொஞ்சம் தளர்த்தியாக தாங்க இருக்கணும், ரொம்ப அப்படியே புட்டு மாதிரி கெட்டியாலாம் பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா அப்புறம் நேரம் ஆக ஆக மாவு வந்து ரொம்ப இறுகிச்சுன்னா அதிரச மாவு ரொம்ப அப்படியே பாறை மாதிரி கெட்டியாக ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லூஸ் தன்மை இருக்கிற மாதிரியே பார்த்து ஆஃப் மாவை வந்து நிறுத்திடுங்கங்க. இந்த பாருங்கள், நான் 1.5 கிலோ மாவு ரெடி பண்ணியிருந்தேன், அதுக்கு 1 கிலோ வெல்லம் அரிசி வந்து 1.5 கிலோ அரிசி, அந்த அரிசியோட மாவு தான் இது, அதுக்கு 1 கிலோ வெல்லம் போட்டேன். இப்போ மாவு கொஞ்சம் நமக்கு மீந்து போச்சு. இது மாவு மீந்து போச்சேன்னு பயந்துடாதீங்க, இது கையோட ஈனம் இருக்கும்பொழுதே வடை சட்டியில் போட்டு மாவை நல்லா வறுத்துடுங்க. இந்த வறுத்த பக்குவம் எப்படி இருக்கணும்னா, இந்த கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த மாவு எடுத்து கோலம் போட்டிங்கன்னா திரி திரியாக வராமல் நம்ம கோலம் போடும்போது எப்படி கரெக்டாக மாவு நம்ம கையோடையே பிரியாமல் வரும் பாருங்க, அதுதான் கோலமாவு பக்குவன்றது. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஆற விட்டுட்டு இன்னொரு தடவை சலிச்சுட்டு இது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுங்க. புட்டு மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு, வேறு என்னென்ன பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாங்க. தட்டை முறுக்கு எல்லாம் செய்யலாம், சீடான்னு எல்லாம் இதில் பண்ணலாம். ஓகே, அதிரச மாவை எப்பொழுதுமே கொஞ்சம் தளர்த்தியாக தான் பிசைஞ்சு வைக்கணும், அப்போ தான் நேரம் ஆக ஆக இருக இருக உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் அந்த பாகு பதம் வச்சதும் உங்கள்கிட்ட அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் காமிச்சேன் இல்லையா, அதையும் இதில் எடுத்து நான் ஊற்றிட்டேன். இப்போ இது மேலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய், நல்ல நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய்,
அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாவு மேலே அப்படியே ஊற்றி வச்சுருங்கங்க. கொஞ்சம் எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வைங்க. எப்பொழுதுமே அதிரசம் மாவெல்லாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து நீங்கள் அதிரசம் சுடுறது ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். மாவு நல்லா இறுகி கரெக்டாக இருக்கும். நீங்கள் உடனே பண்ணி உடனே செய்யினா கண்டிப்பாக அதிரசம் எண்ணெயில் கரைஞ்சி போயிடும். அப்படியே மினிமம் ஒரு நாளாவது மாவு வந்து 24 hours நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து ஆறி மாவு வந்து கெட்டியாகணும். அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே மேலெல்லாம் கொப்பளம் கொப்பளம் கொப்பளமாக வருது பாருங்கள். சரியான பக்குவங்க, இதுதான் பாவு பக்குவமும் சரியான பக்குவம், மாவும் கரெக்டான அளவு போட்டிருக்கோம். எல்லாமேங்க நம்ம போட்ட பொருள்கள் அவ்வளவும் சரியான பதத்தில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பாருங்கள் எவ்வளோ பப்புள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுனாலே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தங்க. நீங்கள் உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு அதிரசம். இதை நல்லா ஆற விட்டுட்டு நான் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதிரசம் சுடும்போது உங்களுக்கு இதே மாவிலே நான் சுட்டு காட்டுறேங்க நான். ஓகே, நீங்களும் இதே மாதிரி அதிரசம் மாவு ரெடி பண்ணி ஒரு இப்போ தீபாவளி ஒரு 2 நாளைக்கு முன்னே அதிரசம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்கங்க, சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரவா உருண்டை, பைத்தா உருண்டை, மிக்சரு, நாடா பக்கோடா, ஸ்வீட்டில் பாதுஷா, இது மைசூர் பாக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக தீபாவளி 2 நாளைங்களுக்கு முன்னே நீங்கள் இந்த அதிரசத்தை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் கூட மாவு நல்லா ஊறலாங்க, தப்பே கிடையாது. ஓகே, மினிமம் 2 நாளாவது ஊறணுங்க, இல்லை 1 நாளாவது இருக்கணும். 1 நாளைக்கு குறைச்சின்னா கஷ்டம்தாங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிரசம் வந்து கரண தப்புனா மரணங்க. பாகு பக்குவம் சரியாக இல்லைன்னாலும், ஈர அரிசி அந்த காஞ்ச பக்குவம் சரியாக இல்லாமல் அரைச்சிட்டு வந்தாலும், மாவை சலிக்காமல் போட்டாலும், ஏலக்காய் பொடி சுக்கு பொடி இதெல்லாம் ஆர்வ கோளாறுல ஜாஸ்தி போட்டாலும், எல்லாமே கரண தப்புனா மரணங்கிற மாதிரி சரியாக வராதுங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனித்து கூட யாராவது ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அதிரசம் மாவெல்லாம் ரெடி பண்ணுங்கங்க. அப்போ தான் சூப்பராக வரும் அதிரசம் நல்லா. ஓகே, என்னோடய இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செய்யுங்க. உங்களை தட்டிக்க ஆள் இல்லைங்க அதிரசம் பண்ணுறதில். என்னுடைய 35 வருஷ அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன், கரெக்டாக செஞ்சு பாருங்கங்க. நீங்கள் சரியாக தப்பாக பண்ணிவிட்டு அப்புறம் ஆடை தெரியாதவளுக்கு மேடை கோணலுங்கிற மாதிரி இவங்க என்னத்த சொல்லி கொடுத்தாங்க, ஒழுங்காகவே சொல்லவே இல்லை, அதிரசமே வரவே இல்லை, அப்படியே பிரிஞ்சு போச்சு எண்ணெயில் போட்டதுன்னு சொல்லி குறை சொல்லக்கூடாது. ஓகே, கவனமாக செஞ்சு நல்ல அதிரசத்தை சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாய், அடுத்த ஸ்வீட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்.